ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்களினால் இன்று அமைச்சரவை அமைச்சர் பொறுப்புகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இதற்கமைய கல்வி அமைச்சராக இதுவரை பதவி வகித்த பேராசிரியர் டி எல் பீரிஸ் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் அதே நேரம் இதுவரை வெளிவகார அமைச்சராக பதவி வகித்த தினேஷ் குணுவர்த்தன கல்வி அமைச்சராகவும் சுகாதார அமைச்சராக பதவி வகித்த பவித்திர வன்னியாராய்ச்சி போக்குவரத்து அமைச்சராகவும் ஊடகத்துறை அமைச்சராக பதவி வகித்த கேலிய ராம்புக்வேல சுகாதார அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதுடன் காமினி லோகே மின்சக்தி அமைச்சராகவும் டலஸ் அழக ஊடகத் ஊடகத்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நாமல் ராஜபக்ச இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கு மேலதிகமாக அபிவிருத்தி இணைப்பு பணிகள் கண்காணிப்பு அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஏழு அமைச்சர்களும் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச முன்னிலையில் பிரமாணம் செய்து கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது